ஹலோ எவ்ரிவன். ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகாடமிக் 2024-25 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ண உடனே நமக்கு வந்து தெரிய வேண்டிய அந்த மூணு முக்கியமான விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு தெரியும், தர வரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் அப்படி என்ன ப்ரோ மூணு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அக்ரிகேட் ஸ்கோர் எவ்வளோ வந்து நமக்கு வந்திருக்கு, நம்ம எடுத்த மார்க் தான் வந்திருக்கா அதை செக் பண்ணணும். ப்ளஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வரும், ஒரு ஒரு ஸ்ட்ரீமுக்குமே ஒரு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இப்போ டிஸ்பிளேல தெரியுதுல இப்படி தான் இருக்கும். இந்த PDF எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22-23 ரேங்க் லிஸ்ட் ஃபார் த டெமோ நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மேக் ஷுர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் செக் பண்ண வேண்டிய விஷயத்தை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு BBSCS BBSCS அப்படின்னா பிடெக்கான ரேங்க் லிஸ்ட், தனித்தனி செக்மெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் வந்து அகாடமிக் ஒகேஷனல் 7.5 ரிசர்வேஷன், தனித்தனியாக இருக்கும் லிங்க்கு, நீங்கள் உங்களுக்கான ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி ஆல், ஸோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அகாடமிக்லேயும் உங்கள் நேம் இருக்கும், 7.5 ரிசர்வேஷன்லையுமே உங்கள் நேம் இருக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஓவரால் ரேங்க். ஓவரால் ரேங்க்னும் போது மொத்தமாக எல்லா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அங்கே நீங்கள் ஓவராலாக எந்த ரேங்கில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ரெண்டாவது அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போது என்ன அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சோ, எந்த அப்ளிகேஷன் நம்பர் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சோ, அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷோர் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் மாறக்கூடாது. அடுத்து தேர்ட் ஒன் என்னது, ரேண்டம் நம்பர் கரெக்டாக இருக்கா, என்னோடய ரேண்டம் நம்பர் தானா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் வித் நேம், கரெக்டாக உங்களோட நேம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நான் கொடுத்த மாதிரி அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த், DOB, ஓகேவா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்குதா, இயரு மந்த்து டேட்டு மூணுத்தையுமே செக் பண்ணுங்கள். அண்ட் தென் மூவிங் ஆன் டு த கம்யூனிட்டி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட கம்யூனிட்டி கரெக்டாக அங்கே மென்ஷன் ஆயிருக்கணும். அப்படி வேறு எதுனா கம்யூனிட்டி மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, தட் மே லீட் டு ரிஸ்கி, ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் டோட்டல் அக்ரிகேட், நீங்கள் வந்து 200 ஸ்கோர் பண்ண மார்க் வந்து இருக்கணும், சரிங்களா? நான் சொன்னேன் இல்லை, நமக்கு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு. ஸோ என்னென்ன செக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, ஒன்று BBSCH பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இன்னொன்று வந்து பிடெக். அது ரெண்டுத்துக்குமே தனித்தனி லிங்க் இருக்கும். ஸோ பிடெக்கு வந்து தனி லிங்க் இருக்கும், BBSCக்கு தனி லிங்க் இருக்கும். இப்போ இந்த BBSCக்கீழே உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன செக்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ BBSCHக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஒரு தனி ரேங்க் லிஸ்ட் வரும், அது வந்து ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட் வச்சு ரேங்க் லிஸ்ட் வரும், சரிங்களா? அடுத்து ஸோ இந்த BBSCHக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று இருக்கும், அகாடமிக் ஸ்ட்ரீம் இருக்கும், சரிங்களா? அகாடமிக் ஸ்ட்ரீமில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஜென்ரலாக அகாடமிக்கு கேட்டகரி ஆல்னு போட்டு ஒன்று வரும், அண்ட் 7.5 ரிசர்வேஷன் அகாடமிக்குன்னு ஒன்று வரும், சரிங்களா? ஸோ அகாடமிக் கீழே ரெண்டு செக்மெண்ட் இருக்குது, ஒன்று 7.5, இன்னொன்று வந்து கேட்டகரி ஜென்ரல் ஆல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த கேட்டகரியில் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேங்க்குன்னு மென்ஷன் ஆயிருக்கும், வெராஸ் வந்து அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க்குன்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த அகாடமிக்லேயுமே உங்கள் பேர் இருக்கும், 7.5 ரிசர்வேஷன்லையும் உங்கள் பேர் இருக்கும். ஸோ ரெண்டு ரேங்க் லிஸ்ட்லேயுமே உங்கள் பேர் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறாஸ் ஒகேஷனலுக்குமே நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல், இன்னொன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஆல். ஸோ 7.5 ரிசர்வேஷனில் வர நேம்ஸ் எல்லாமே நீங்களுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ மறக்காமல் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே உங்களோட கவர்மெண்ட் ரேங்கை செக் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட் அந்த 7.5 ரிசர்வேஷன் பேசிஸில் உங்களோட ஓவரால் ரேங்க் மாறும், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்கும் மாறும். ஹோப் ஆல் கிளியர், தேங்க்யூ.